வாங்க ரவுடி பேபி என்ன பேசுறாங்க கேப்பா வாங்க. உன்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு ஒரே ஒரு அட்வைஸ், இந்த மாதிரி மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா எந்த அட்வைஸ்? ஏம்மா நம்ம அட்வைஸ் பண்ணா யாராவது கேட்க போறாங்களா? கேட்பாங்கம்மா. ஏன் நீ உன்னை பத்தி ரொம்ப குறைவாவே மதிப்பிடுற? அப்படி சொல்லல, யாருக்கும் பொதுவா பொதுவாவே யாருக்குமே அட்வைஸ் பண்ணாலே பிடிக்கும். மலர் சொன்னா மாநிலமே கேக்குமா? என்னோட அனுபவத்துல அட்வைஸ் பண்ணோம்னா, நம்ம எந்த ஃபீல்டுல இருந்தாலும் நம்ம லிமிட்டோட இருந்தா, கரெக்டா இருந்தா நம்ம சேஃப். வாவ் 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 சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமே ஏமாந்துருவோம். இந்த மாதிரி சோஷியல் இப்ப சொல்ல பாத்தியா, தெரியாமலே ஏமாந்துருவோன்னு. அது எப்படி நீங்க தெரியாம ஏமாறுவீங்க? தெரியாம ஏமாறுறதுனா, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள், அது வந்து நமக்கு எக்ஸைட்டடா இருக்கும். அந்த நேரத்துல ஓகே பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே, இங்க போயிட்டு வரலாம், அங்க போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா அதுவே சில நேரத்துல வந்து நமக்கு விளைவுகள் ஏற்படும், பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். எஸ் எக்ஸாக்ட். அம்மா அட்வைஸ் நல்லா இருக்குமா. இதே மாதிரி இன்னொன்னு சொல்லேன் பாப்போம். ஒண்ணுதான் வரும் பக்கத்துல கேளுங்க. உனக்கு வந்துட்டு கெடுதல் பண்றாங்க, இல்ல வந்துட்டு ஏமாத்துறாங்க, ஒரு வாட் எவர் இட் இஸ், என்ன பண்றதா இருந்தாலும் நீ அவங்களுக்கு உண்மையா இரு. உண்மையா இருந்து நீ அன்பு காட்டுறதுல அவங்க, ஐயோ இந்த பொண்ணுக்கு போய் நான் இப்படி பண்ணிட்டேனே, இவ்வளவு உண்மையா இருக்கலே, நான் இவ்வளவு ஏமாத்துறேன், அப்படி இருந்தும் இவன் உண்மையா இருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த அன்புனால அவங்க திருந்தி வெளில வரணும். ஆமா, உங்க மேல யாராவது கொஞ்சம் அம்மா மாட்டுச்சாணி அள்ளி மூஞ்சில எரிஞ்சிட்டா கூட கழுவிட்டு தம்பி உள்ள வாங்க கொஞ்சம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு அவனுக்கு சோறு போட்டு கொடுத்தா, பழைய அவன் மாட்டுச்சாணி பக்கமே கையை கொண்டு போக மாட்டான் அப்படின்னு பாப்பா சொல்றாப்ல. அப்படிதானம்மா, பெர்ஃபியூம் எல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்றாங்கல்ல? ஆமா. நான் எதுக்காக யூஸ் பண்றாங்கம்மா? இப்போ நீங்க இருக்கீங்க 42 நாளா குளிக்கல, ஆனா அந்த ஸ்மெல் வரும்ல, அது நீமா இருங்க, அந்த ஸ்மெல்ல போக்குறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உமேல அதிகமா பெர்ஃப்யூம் வாசம் வருதம்மா? இல்ல, ஆக்சுவலி நீங்க வந்துட்டு யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு சொன்னால, அது என்னன்னா, உங்க மேல அடிக்கிற வாடை வந்து அவளுக்கு தெரிய கூடாது, அதுக்காக அவ பெர்ஃப்யூம் தெரிய கூடாது. அது கூட இருக்கு, ஒன் மோர் ரீசன் இருக்கு. ஆமா, பக்கத்துல டெம்ப்ட்காக பெர்ஃப்யூம் யூஸ். ஏமா டெம்ப்ட் தெரியும். இன்டர்நெட்ல நிறைய படிச்சிருக்கேன், books படிச்சிருக்கேன். ஓஹோ, ஸ்கூல்ல போய் உங்களுக்கு படிக்கல, அத போய் மனுஷன் படிப்பாரா என்ன? இப்போ வந்துமா பெர்ஃப்யூம்லயே வந்து ஆல்கஹால் இருக்குன்னு சொல்றல? ஆமா ஆமா, கொஞ்சம் கலட்டி அதை கிளாஸ்ல ஊத்தி கொஞ்சம் தண்ணி ஊத்தி mix பண்ணி அடிச்சானே. ட்ரை பண்ணலாம், இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணது இல்ல. நீங்க என்ன ட்ரை பண்றீங்களா? பேக்ல பெர்ஃப்யூம் இல்ல, எனக்கு அந்த பழக்கம் கிடையாதுமா. நம்பிட்டேன், போங்க.
நீங்க பேக்கரிய டெவலப் பண்ணது போதும் பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும் உசுர வாங்குறாங்க என்னயா உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே என்ன மேட்ரு உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி வாங்கிருக்கியா அவங்களும் அவங்களும் போன் எடுக்கலாம் இப்போ கரண்ட்லி ஷீ இஸ் லிட்டில் க்ளோஸ் டு மீ அதே மாதிரி எங்க அம்மா கரெக்டர் சாந்தி அக்கா அவங்க டீம் ஷேர் பண்றீங்க அவங்க எல்லாம் நம்புறீங்க எல்லாரையும் ஆமா இது வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன் நீங்க சொல்றத பார்த்தா டவுட்டா இருக்குது சரி ஒரு ஃப்ரெண்ட் அப்படினா எப்படி எல்லாம் இருக்கணுமா எப்படி எல்லாம் இருக்கணும் அதான் அவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாம நல்லதனமா அவங்க அவங்க அவங்களோட இயல்பை நம்ம வந்து ஏத்துக்கணும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு